பெட் லவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம எந்த டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா அலாஸ்கன் மாலமியூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே கைஸ் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அலாஸ்கன் மாலமியூட்டோட ஆரிஜின் அலாஸ்காவில் தான் இந்த டாகை ஃபர்ஸ்ட் ப்ரீட் பண்ணாங்க. இந்த டாக்ஸை யார் ப்ரீட் பண்ணாங்கன்னா நொமாடிக் இன்யூட் ட்ரைப், இவங்க தான் இந்த டாகை ப்ரீட் பண்ணாங்க. இந்த டாகை எதுக்காக ப்ரீட் பண்ணாங்கன்னா கேம்புக்கெலாம் ஃபுட்டை சப்ளை பண்ணுறதுக்காகவும் ஹெவி லோட்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்காகவும் இந்த டாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்ஸை சீல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்காகவும் போலார் பியர்ஸை ஃபெண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் இந்த டாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த டாகை நான் எப்படி பியூர் ப்ரீடை பார்த்து கண்டுபிடிக்கிறதுன்னு. நான் இப்போ சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து பவர்ஃபுல் ஷோல்டர்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா செஸ்ட்டு வந்து நல்லா ப்ராடாக இருக்கும், ஹெட்டும் நல்லா ஹெவியாக இருக்கும், ப்ராடாக இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க கைஸ் இந்த டாகோட மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இந்த டாக் வந்து நீங்கள் ஸ்கின் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். எதுக்காகனா இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு செட் ஆகாத ப்ரீட், ஸோ அதனால் இந்த டாக்ஸுக்கு முடி நிறைய கொட்டணும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஸ்கின் மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாலமியூட்ஸ்க்கு டிஸ்பிளேஷியா வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டாகோட லைஃப் ஸ்பேன் கேட்டிங்கன்னா 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் வாழுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டாக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் உங்கள் டாகை வந்து நீங்கள் வீட்லேயே தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது லோன்லியாக ஃபீல் பண்ணும். ஸோ அந்த டயத்தில் இந்த டாக் வந்து ஹவுல் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி அந்த டாக் பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் இந்த டாகோட கலர்ஸ்லாம் பார்த்துடலாம். சேபிள் அண்ட் ஒயிட், சீல் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட், ஒயிட் அண்ட் சாக்லேட். ஸோ இந்தமாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாகோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 to 80,000 உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வேணும்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டாகோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னா, இந்த டாக் வந்து அதிகமாக பார்க் பண்ணாது, ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. செகண்ட் ஒன் என்னென்னா, இந்த டாக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டாக்ஸை வந்து நம்பி உங்கள் சில்ட்ரன்ஸ்கிட்ட பார்த்துக்கிறதுக்கு விட்டுட்டு போகலாம். உங்கள் கிட்டேயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸோ அது ஒரு ப்ளஸ் தான் இந்த டாக்கு. தேர்ட் ஒன் என்னென்னா, இந்த டாக் வந்து அவ்வளோவா உங்கள்கிட்ட டெம்பர்மெண்ட் காமிக்காது. ஒரு சில டாக்ஸ் வந்து கொஞ்சம் டெம்பர்மெண்ட் காட்டும், பட் 90% இந்த டாக் வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ டெம்பர்மெண்ட் காட்டாது. இந்த டாகோட ட்ராபேக்ஸ்லாம் என்னென்னா, இந்த டாக்கு வந்து அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். எதுக்காகனா இது நம்ம ஊர் கிளைமேட்டு கொஞ்சம் செட் ஆகாத ப்ரீட், ஸோ அதனால் இந்த டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் அந்த ப்ராப்ளம் நிறையவே இருக்கும். செகண்ட் ஒன் என்னென்னா, இந்த டாக் வந்து டிஸ்பிளேஷியாங்கிற ஒரு டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த டாகை கொஞ்சம் கேர் பண்ணி தான் நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த டாக் ப்ரீட் பற்றி வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.